அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்களில் 97வது தலமாக இருக்கக்கூடிய அருள்மிகு சொர்ணமுரீஸ்வரர் திருக்கோயிலின் தனி சிறப்புகள் மற்றும் அதிசயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போறோம். இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம அறியாத தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம பண்ணிக்கோங்க வியூவர்ஸ். வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோவில் எங்கே அமைந்திருக்கோ அப்படின்னா, திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்டான் கோவில் என்று சொல்லப்படக்கூடிய கடுவாய்கரை புத்தூர் என்ற ஊரில் தான் அருள்மிகு சொர்ணமுரீஸ்வரர் திருக்கோயில் அமைந்திருக்கு. தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்களில் இந்த ஆலயமானது 97வது திருத்தலமாக இருக்கு. மேலும் 7ஆம் நூற்றாண்டுக்கு முன்பே இந்த ஆலயம் இருந்து வந்ததாக தலபுராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து கடுவாய் என்ற பெயர் எப்படி வந்தது அப்படின்னா, குடமுருட்டி ஆற்றின் பழைய பெயர்தான் கடுவாய் என்ற பெயராக இருந்திருக்கு. மேலும் இந்த பெயரே காலப்போக்கில் மருவி கடுவாய்கரை புத்தூர் என்று அழைக்கப்பட்டதாக ஒரு பாடல் மூலமாக நம்மளால அறிய முடியுது. மேலும் புராதன காலத்தில் காசிப முனிவர் இந்த ஆலயத்தில் தவம் இருந்து இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானையும் அம்பிகையும் வழிபட்டு பேறு பெற்றிருக்காரு. இதைத் தொடர்ந்து இந்த ஆலயத்தின் தல வரலாறு என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். முன்பு ஒரு காலத்தில் தவத்தில் சிறந்து விளங்கிய முனிவர் ஒருவருக்கு மயந்தன் என்ற மகன் இருந்திருக்கார். மேலும் அந்த மகன் செய்த தவறால அந்த முனிவர் அவனுக்கு பூலோகத்தில் பிறக்கும்படி சாபத்தை கொடுத்திருக்கார். அதன்படியே அந்த மயந்தன் கண்டதேவர் என்ற பெயரில் பூலோகத்தில் பிறந்திருக்கார். அப்போது திருவாரூரை முசுகுந்த சக்கரவர்த்தி என்பவர் ஆட்சி செய்து வந்திருக்கார். அவருடைய அரசவையில்தான் இந்த கண்டதேவர் அமைச்சராக பணியாற்றி வந்திருக்கார். சிறுவயது முதலே இறைவன் மீது அளவற்ற பக்தி கொண்டவராக கண்டதேவர் இருந்தாராம். மேலும் சிவபெருமானுக்கும் அம்பிகைக்கும் எந்த இடத்திலாவது ஒரு கோவிலை அமைக்க வேண்டும் என்பது அவருடைய மிகப்பெரிய ஆசையாகவே இருந்திருக்கு. ஆனால் அதற்கு தேவையான பொருள் அவரிடம் இல்லாததால் தன்னுடைய எண்ணத்தை நிறைவேற்ற வழி இல்லாமல் இருந்திருக்காரு. மேலும் அந்த சமயத்தில் குறிப்பாக திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோவில் கட்டுமான பணி நடைபெற்று வந்திருக்கு. அதே சமயத்தில் வலங்கைமான் வழியாக கோவில் கட்டுமான பணிக்கான பாறைகளும் சுண்ணாம்புக்கல் போன்ற பொருட்களும் கொண்டு செல்லப்பட்டிருக்கு. குறிப்பாக இந்த பணிகளை மேற்பார்வையிடும் பணியில் கண்டதேவர் இருந்திருக்கார். ஒரு நாள் இந்த பணியில் ஈடுபட்டிருந்த கண்டதேவர் நடுநிசி வேளையில ஆண்டான் கோவில் என்ற இடத்தில் தங்கும் நிலை ஏற்பட்டிருக்கு. மேலும் அவர் தூங்குவதற்கு முன்பு சிவபெருமானை வழிபடுவதை வழக்கமாக கொண்டிருந்தாராம். ஆனால் அந்த பகுதியில் சிவபெருமான் கோவில் இருப்பதற்கான அறிகுறியே அவருக்கு தென்படவில்லை. இதனால அவருடைய மனதிலேயே இறைவனை தியானித்தபடி தூங்க தொடங்கியிருக்கார். அப்போது அசரறியாக இறைவனுடைய குரல் ஒலித்திருக்கு. அதாவது, இங்கே ஒரு புதருக்குள் மண்மூடிய நிலையில் நான் இருப்பதாகவும் எனக்கு இங்கு ஒரு கோவில் நிர்மாணிக்க வேண்டும் என்றும் அந்த குரல் சொல்லியிருக்கு. இதைத் தொடர்ந்து விடிந்தும் விடியாததுமாக அசரறி சொல்லிய இடத்திற்கு சென்றிருக்காரு இந்த கண்டதேவர். மேலும் அந்த இடத்தில் இறைவன் சுயம்பமூர்த்தியாக காட்சி கொடுத்திருக்கார். இதையடுத்து அங்கு இறைவனுக்கு கோவில் அமைக்க கண்டதேவர் முடிவும் எடுத்திருக்கார். இதற்காக அந்த வழியாக சென்ற கோவில் கட்டுமான பணிக்கான பொருட்களை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இறைவனுக்காக கோவிலை நிர்மாணித்தாராம். மேலும் மன்னருக்கு தெரியாமல் இந்த காரியத்தை கண்டதேவர் செய்து வந்திருக்கார். இருந்தாலும் நேர்மையும் ஒழுக்கமும் மற்றும் பக்தியும் கொண்ட கண்டதேவரால் ஒரு கட்டத்திற்கு மேல் மன்னரிடம் இந்த விஷயத்தை மறைக்க முடியவில்லை. மேலும் தன் மீது நம்பிக்கை வைத்திருக்கும் மன்னனையும் மக்களையும் ஏமாற்ற அவர் விரும்பவில்லை. இதனால் தன்னுடைய செயலை பற்றி மன்னனிடம் சொல்லியிருக்கார். இதைத் தொடர்ந்து மன்னனுக்கு கடுமையான கோபம் வந்திருக்கு. அதாவது, தவறு யார் செய்தாலும் குற்றம்தான், அமைச்சரே இப்படி செய்தால் மக்கள் எப்படி ஒழுக்கமாக நடந்து கொள்வாங்க என்று மன்னன் நினைத்திருக்கார். இதனால கண்டதேவர் அமைத்த கோவில் முன்பாக அவரை சிரசேதம் செய்ய மன்னர் உத்தரவிட்டிருக்காரு. இதையடுத்து அந்த கண்டதேவரை கொலைக்களத்திற்கு கொண்டு வந்திருக்காங்க.
அப்போது கண்டதேவர் தன்னுடைய கண்களை மூடி இரு கரங்களை கூப்பி சிவபெருமானை மனதில் நினைத்தபடி ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய என்ற பஞ்சாசிர மந்திரத்தை ஓதியபடியே இருந்தாராம். மேலும் அவரை பலிபீடத்தில் அவரே தன்னுடைய தலையை வைத்திருக்கார். மேலும் ஒரு சேவகன் வாளை ஓங்கி வெட்டியதும் தலை துண்டாகி உருண்டு கருவறையில் இருந்த சிவபெருமானின் முன்பு போய் விழுந்திருக்கு. அங்கே பொன்மயமாக சிவபெருமானும் அம்பிகையும் தோன்றியிருக்காங்க. இதைத் தொடர்ந்து கண்டதேவர் உயிர் பெற்று இறைவனையும் இறைவியையும் வணங்கி நின்றாராம். அதன் பிறகு இறைவன் இந்த கண்டதேவரை தன்னுடன் இணைத்து கொண்டு அங்கிருந்து மறைந்தாராம். இந்த சம்பவம் பற்றி அறிந்ததும் முசுகுந்த சக்கரவர்த்தி அந்த இடத்திற்கு வந்து சேர்ந்திருக்கார். தான் செய்த தவறை எண்ணி மன்னன் ரொம்பவே வருந்திருக்கார். இதைத் தொடர்ந்து அந்த சிவலிங்கத்தை அணைத்து கொண்டு கதறி அழுதிருக்காரு மன்னன். அப்போது ஈசனின் குரல் அசரறியாக ஒலித்திருக்கு. அதாவது இந்த கோவிலை முழுமையாக கட்டி திருப்பணி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதன்படியே மன்னனும் செய்தார். குறிப்பாக இறைவனும் இறைவியும் பொன்மயமாக காட்சி கொடுத்ததால இந்த கோயிலில் இருக்கக்கூடிய இறைவனுடைய பெயர் சொர்ணபுரேஸ்வரர் என்றும் இறைவியின் திருநாமம் சொர்ணாம்பிகை என்றும் பெயர் பெற்றிருக்காங்க. இதைத் தொடர்ந்து இந்த சொர்ணபுரேஸ்வரர் கோவிலானது ருது பரிகார தலத்திற்கு சிறந்து விளங்குவதாக சொல்லப்படுது. அதற்கான காரணத்தை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். அதாவது இந்த ஆலயம் பெண்களுக்கான ருது பரிகார தலமாக இருக்கு. மேலும் திருமண தடையை நீக்குவதற்கும் குழந்தை பேறு பெறுவதற்கும் மற்றும் பல நோய்களை களைவதற்கும் ஏராளமான ஆலயங்கள் இருக்கு. அந்த வகையில் பெண்களின் பூப்பெய்தல் சம்பந்தமான தோஷங்களை போக்கும் தலமாக இந்த சொர்ணபுரீஸ்வரர் ஆலயம் இருக்கு. அதாவது ருது தோஷ பரிகார செய்ய வருபவர்கள் இந்த திருத்தலத்தின் எதிரில் இருக்கக்கூடிய திரிசூல கங்கை என்ற திருக்குளத்தில் நீராட வேண்டும். அதன் பிறகு ஏழு எலுமிச்சை பழம் ஏழு மஞ்சள் கிழங்கு கொண்டு வந்து ஆலயத்தில் கொடுத்து இறைவனுக்கும் இறைவிக்கும் சமர்ப்பிக்க வேண்டும். இதைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட பெண்ணின் மடியில் ஒரு மஞ்சள் கிழங்கும் ஒரு எலுமிச்சை பழமும் வைக்கப்படும். அதன் பிறகு இறைவனுக்கும் இறைவிக்கும் அர்ச்சனை செய்யப்படும். மேலும் அந்த பெண் ஏழு நெய்தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும். இப்படி தொடர்ந்து ஏழு திங்கட்கிழமைகள் செய்து வந்தால் ருதுதோஷம் நிச்சயமாக விலகும் என்பது ஐதீகமாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் மாதவிலக்கு பிரச்சனை இருக்கக்கூடிய பெண்களும் இந்த ஆலயம் வந்து வழிபாடு செய்யலாம். இவ்வளவு சக்தியை இந்த ஆலயத்திற்கு அளிப்பது அம்பிகையின் கருவறையினுள் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த சக்கரங்கள் தான் அப்படின்னு சொல்லப்படுது. இதைத் தொடர்ந்து இந்த ஆலயத்தின் அமைப்பை பற்றி தெரிந்து கொள்ளலாம். அதாவது ஐந்து நிலை ராஜ கோபுரத்துடன் இந்த ஆலயமானது கம்பீரமாக காட்சி கொடுக்குது. மேலும் இந்த ஆலயத்திற்குள் நுழைந்ததும் விநாயக பெருமான் வீற்றிருக்கார். இந்த விநாயகருக்கு கும்பகர்ண விநாயகர் என்று பெயர் இருக்கு. மேலும் இந்த கோவில் கருவறையில் சொர்ணபுரீஸ்வரர் வீற்றிருந்து அருள்பாலிக்கிறார். குறிப்பாக தெற்கு நோக்கிய சன்னதியில் சொர்ணாம்பிகை அம்மன் இருக்காங்க. இந்த ஆறடி உயரத்தில் காட்சி கொடுக்கக்கூடிய அம்மனை காண கண்கோடி வேண்டும் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக இந்த ஆலயத்தில் ஒரு அதிசயம் நடைபெறுது. அதாவது சித்திரை மாதத்தில் வரக்கூடிய 11, 12, 13 இது போன்ற தேதிகளில் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய இறைவன் மீது சூரிய ஒளிப்படுவது ஒரு அதிசயமாகவே பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆலயத்தில் கார்த்திகை சோமவாரம், பிரதோஷ காலங்கள், கந்த சஷ்டி மற்றும் சித்திரையில் வரக்கூடிய அப்பர் சுவாமிகளின் முக்தி நாள் இது போன்ற விழாக்கள் வெகு விமர்சையாக இந்த ஆலயத்தில் நடைபெறுது. இதை தவிர இந்த கோவிலில் உத்திர கைலாசர் சன்னிதி, வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியர், மகாலட்சுமி, அருணாச்சலேஸ்வரர், விஸ்வநாதர், விசாலாட்சி, சண்டிகேஸ்வரர் மற்றும் மாணிக்கவாசகர், தட்சிணாமூர்த்தி, நவகிரகங்கள் இது போன்ற தெய்வங்களுக்கும் சன்னதிகள் இந்த ஆலயத்தில் அமைந்திருக்கு. என்ன விவோஸ், இந்த வீடியோவில் பக்தனுக்கு முக்தி கொடுத்த சொர்ணபுரீஸ்வரர் திருக்கோயிலின் தனி சிறப்புகள் மற்றும் அதிசயங்களை பற்றி விரிவாக தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களுக்கு பதிவிடுங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம அறியாத தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க விவோஸ். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.